அதே மாதிரி இங்க வெயிட் இப்ப குறைஞ்சது ஏறுது அப்படின்னும் போது ஒரு 5 கிலோக்குள்ள மெயின்டைன் பண்ண பாருங்க. அதாவது நீங்க சாப்பிடுற ஃபுட்ல இருந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க குறைச்சிருக்கீங்கல்ல, சோ அந்த வெயிட்ல நம்ம வந்து ஆக்சுவலா 97ல இருந்து 77 கொண்டாந்தோம். ஓகே, 77 வந்துட்டு இப்ப கொஞ்சம் சாப்பாடு எப்பயாச்சும் இது சாப்பிடறதுனால 83ல வந்து நிக்குது. ஓகே, அதுதான் சொல்றேன் வந்தீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 5 கிலோக்குள்ள ஏறி இறங்குற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம்னா ஏறுதா, கொஞ்சம் கண்ட்ரோல் இறங்கிடும். சோ அந்த இதுல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த 5 கிலோக்கு மேல ஏறுது அப்படின்னா உடனே டயட்டுக்கு வந்துருங்க. ஸ்ட்ரிக்டா வந்துருங்க. நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபுட்ஸ், அந்த ஃபுட்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது, நம்மளுக்கு ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துட்டோன்றது உங்களுக்கு தெரியும் வெயிட் ஏறும்போது. கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி உடனே நீங்க டயட்டுக்கு வந்துருங்க. சோ திருப்பி வெயிட் ஏற விட்டுறாதீங்க. அந்த வெயிட்ல நம்ம வந்து ஆக்சுவலா 97ல இருந்து 77 கொண்டாந்தோம். ஓகே, 77ன்றது ரொம்ப டயட் அது நம்ம அந்த டைம்ல. இதுதான் காலையில காய்கறி, அதோட நைட்டு நான்வெஜ் தான், இப்படியேதான் போயிருந்தது. அதுலயும் அதோட ஸ்டேஜுக்கு மேல குறையல, 3 வாரம் கண்டினியூ 77 நின்று போச்சு. ஓகே ஓகே, அதுக்கு மீறி நம்ம எக்ஸசைஸ் தான் பண்ணி ஆகணும்ட்டீங்க. இல்ல அதுதான் நார்மலா சாப்பிடுது, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் குறையும்ன்ற மாதிரி. அதான் உங்களோட சிச்சுவேஷன் அந்த டைம்ல நான் சொல்லிருப்பேன். சாப்பிடறாங்க. எனக்கு ஒன்றரை வயசு வரைக்கும் இருக்கும். பாத்துக்கலாம்.